வாழ்ஷவையசம் வாழ்ஷவையசம் வாழ்ஷ வளம் குரு வாழ்ஷ குருவே சுதம். இனிமையான மதிய வேளையில ஒரு தெய்வீகமான யோக பயிற்சியிலே இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை தந்துள்ள குழந்தை செல்வங்களாகிய உங்கள் அனைவரையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். மாணவ செல்வங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 96 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்து இந்த மனித குலத்திற்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அவற்றிலே ஒரு உச்சகட்டமான நன்மை என்று சொல்ல வேண்டுமானால் இந்த காயகல்ப பயிற்சியை அவர்களே சொல்லியிருக்கிறார். அதாவது மகரிஷி அவர்கள் பல பயிற்சிகளை கண்டறிந்தாலும் இந்த பயிற்சிக்குத்தான் மிக அதிகப்படியான ஆண்டுகளை தங்களுடைய வாழ்நாளிலே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அவர் கொடுத்த ஒரு அற்புத பயிற்சி தான் இந்த பயிற்சி. மகரிஷி அவர்கள் சித்த மருத்துவம் முறையாக பயின்ற ஒரு மருத்துவர். அவர் படித்தது 3வது தான். இருந்த போதும் அவருக்கு இறைவனுடைய வழிகாட்டலிலே ஒரு தெய்வீகமான குருவினுடைய தொடர்பு கிடைத்து அவர் சித்த ஆயுர்வேத மருத்துவங்கள் அதையும் கடந்து பல மருத்துவங்களை அவர் கற்றுத்தார். இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளிலே இந்த வித்து சக்தியினுடைய மேன்மை மிக ஆழமாக விளக்கப்பட்டிருக்கு. மனித வாழ்க்கை முழுவதும் இந்த வித்து சக்தியினுடைய அடிப்படையில் தான் அமைகின்றது என்பதை சித்தர் பெருமக்கள் கண்டறிந்து பயன்படுத்தி இருக்கிறார். அவர்கள் இந்த பயிற்சியை பற்றியும் பல இடங்களிலே பாடல்களாக எழுதியும் வைத்திருக்கிறார். குறிப்பாக ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய உடலிலிருந்து உயிரே பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மகா உன்னத நிலையை இந்த பயிற்சியாலும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அருட்தந்தை அவர்கள் மிக தெளிவாக ஆழமாக உணர்ந்தவர். ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சிய அவர்கள் பயிற்சி முறையாக வடிவமைத்து இந்த மனித குலத்துக்கு கொடுக்கல. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே பரிபாஷையாக, பரிபாஷைனா புரியாத பாஷை, விடுகதை அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மிக ஒரு ஆழமான பரிபாஷையாக சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தர். இப்போ எப்படி திருக்குறளை நேரா படிச்சா நிறைய பேருக்கு நமக்கு பொருள் புரியாது இல்லைங்களா, அப்பவே அது நேரடியான தமிழ் தான். ஆனா சித்தர்களுடைய பாடல்கள் அப்படி இருக்காது. நான் பின்னாடி வர்றப்ப சொல்றேன். அப்போ அந்த மாதிரி புரியாத மொழியிலே, புரியாத பாஷையிலே அவர்கள் எழுதிட்டாங்க. யாருக்கு புரியும் அப்படின்னா, அறிவிலே உச்சகட்டத்தை அடைந்தவர்களுக்கு அது புரியும், ஞானத்திலே உச்சகட்டத்தை அடைந்தவர்களுக்கு புரியும். ஏன்னா இந்த விஷயம் கெட்டவர்களிடம் சென்று விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்படி போச்சு அப்படின்னா அவர்கள் தவறான விஷயத்திற்கு இதை பயன்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் அப்படி எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. மகரிஷி அவர்கள் பார்த்தார்கள், இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக விஞ்ஞான யுகத்திலே, இன்னைக்கு டிவி, செல்போன், இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம்
மனித வாழ்க்கையில இந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிறது. இதுல மாற்றுக்கருத்தே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய இரண்டு பிரச்சனைகள் ஆன்மீகமும் பாலுணர்வும் என்பது அருட்தந்தை அவர்களுடைய கருத்து. ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நிறைய நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல பாலுணர்விலும் இந்த சமுதாயம் படாத பாடுபட்டு கொண்டிருப்பதை மகரிஷி அவர்கள் பார்க்கிறார். அதனால் அவங்க என்ன பண்றாங்க, அப்ப இந்த பாலுணர்வை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, பாலுணர்வு என்பது கொச்சையானது அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது கொச்சையானதே கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அதுல இருந்துதான் நாம உருவாயே இருக்கிறோம். எல்லா உயிர்களும் அதுல இருந்துதான் உருவாகுது, புரியுதா நீங்க? அப்ப உயிரின தோற்றமே நிகழக்கூடிய ஒரு செயலை கொச்சையானதுன்னு எங்காவது சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. அது மிக புனிதமானது, தெய்வீகமானது. ஆனால் அதை பற்றிய அறிவு இந்த சமுதாய மக்களுக்கு பூரணமாக இல்லை. யாரு சொல்லிக் கொடுக்கும்? பூரணமாக இல்லைன்னா தவறா வேற புரிஞ்சிருக்காங்க. அதை பற்றி பேசுவதே தவறு, சரிதானுங்களா? அப்போ இப்படி இருக்கிற சமுதாயத்துல மகரிஷி அவர்களுடைய அடிப்படை கருத்து என்னன்னா, எப்பவுமே அவர் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்துவாங்க. இந்த மனித குலம் துன்பப்படுவதற்கு என்ன காரணம்னா அறியாமை. அறியாமை அறியாமை தான் இந்த மனித குலத்தினுடைய எல்லா துன்பத்திற்கும் காரணம். உடலை பற்றி அறியாமை, மனதை பற்றி அறியாமை, உறவுகளை பற்றி அறியாமை, சமுதாயம் பற்றி அறியாமை, உயிரை பற்றி அறியாமை. அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, இந்த அறியாமையை போக்க வேண்டும். அறிவின் வறுமை என்று சொல்வார். பொருளிலே வறுமை இருப்பது போல அறிவிலே வறுமை இருக்கிறது. அதனாலதான் அறிவு திருக்கோவில்களை அவர்கள் உலகெங்கும் திறந்தார். அப்ப அந்த அறிவை கொடுக்க வேண்டும், குறிப்பாக இந்த பாலுணர்வை பற்றிய தெளிவான அறிவு. பாலுணர்வு என்றால் என்ன, அது ஏன் தோன்றுகிறது, அது எவ்வாறு தோன்றுகிறது, அது என்னென்ன செயல் செய்யும், அதை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்பதையும் மிக தெளிவாக அவர்கள் இந்த காயகத்திலே விளக்கு. இது எல்லாம் அவங்க வடிவமைத்து கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகும். மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் கொடுக்கின்ற குண்டலினி யோக பயிற்சியில உச்சகட்ட பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுன்னு சொன்னா இந்த காயகல்பு தான். காயகல்பம் என்ற பயிற்சி தான் குண்டலினி யோகத்தினுடைய உச்சகட்ட பயிற்சி. அப்ப இந்த பயிற்சியை நாம் எவ்வளவு சிரத்தையோடு கத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் மனதுல உள்வாங்கிக்கணும். இன்னைக்கு முதல் நாள் இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் ஆகும் இந்த பயிற்சி முடியறதுக்கு. இன்றைக்கு அந்த பயிற்சியை முழுமையாக நம்ம கற்றுக் கொடுக்கறது முழுமையா சாத்தியம் இல்லை. இன்னைக்கு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே நாம இதை பற்றிய ஒரு ஆழமான சிந்தனையை செய்து பயிற்சிகளை கற்றுக்கொள்ள இருக்கும், சரிங்களா? அப்போ இன்னைக்கு நீங்க அதை பற்றி ஒரு புரிதலுக்கு வரணும். நாம் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி மிக மிக ஒரு உன்னதமான, உயர்ந்த சித்தர்கள் கண்டறிந்த உயிருக்கான ஒரு கலை. நல்லா பாருங்க, உடலுக்கு ஸ்தூலமா தெரிகிற உடலுக்கே ஒரு பயிற்சின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா கண்ணுக்கே தெரியாத உயிருக்கு ஒரு பயிற்சியை வைத்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு உயர்ந்த விஷயம் என்பதை நீங்கள் சிந்தனைக்கே எடுத்துக்கொள்ள வேண்டும், சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த பயிற்சி மகரிஷி என்ன சொல்றாங்க, மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த பயிற்சி தீர்வாக அமையும் என்று சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனித வாழ்க்கையில் இருக்கிற, அது மாணவர்களா இருக்க, பெரியவங்களா இருங்க, சிறிதானுங்களா, வயசானவங்களா இருங்க, யாரா வேணா இருக்கு, நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு பயிற்சி எப்படி தீர்வாக அமையும் அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறேன். அந்த தெளிவு இருந்தாலே உங்களுக்கு இந்த பயிற்சியோட முக்கியத்துவம் வந்து நிச்சயமா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு
நான் உங்களுக்கு அடிப்படை பயிற்சியிலிருந்து சொல்றது போல ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், என்ன தேவை அப்படின்னா, அவனுக்கு உடல் நலம் தேவை, மன அமைதி தேவை. உடல் நலமும் மன அமைதியும் இருந்தால் ஒரு மனிதன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்ப இந்த உடல் நலம் போயிருச்சுன்னா நாம மகிழ்ச்சியா வாழ முடியுமா? சத்தியமாக வாழ முடியாது. மன அமைதி இல்லைன்னா வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியாது. சரி, அப்ப நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டே பிரச்சனை தான், ஒண்ணு உடல் சார்ந்த பிரச்சனை, இன்னொன்னு மனம் சார்ந்த பிரச்சனை. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது நீங்க என்ன ஏஜா இருக்கட்டும், நீங்க மாணவர்களா இருங்க, பெரியவங்களா இருங்க, யாரா வேணா இருக்கு, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் எழுதி பாருங்க. ஒண்ணு உடல் சார்ந்த பிரச்சனையா இருக்கும், இன்னொன்னு மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கும். ரெண்டே விஷயம்தான் நமக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லை. புரியுதா நீங்க? அப்ப இந்த ரெண்டு பிரச்சனைக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம். அப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா ரெண்டே விஷயம் இருந்தா போதும், உடம்பு 100% ஆரோக்கியமா இருக்கும், மனம் 100% நிம்மதியா இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், அமைதியா இருக்கணும். இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. இந்த உலக வாழ்க்கைக்கு இறைவனை உணர்றது முதல் கொண்டு இந்த ரெண்டு இருந்தா. அப்ப மகிழ்ச்சி அவங்க பாக்குறாங்க, இந்த உடல் இந்த மனம் இந்த ரெண்டுல இருக்கிற பிரச்சனையை போக்குன்னா நம்ம சந்தோஷமா வாழ முடியும். கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப நம்ம கோல் வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க, உங்களோட கோல் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது மன அமைதி. எப்பவுமே இந்த ரெண்டை இழந்து எதையும் நீங்க பெறவே வேண்டாம். இதை இழந்து பெறுவதற்கு ஒண்ணுமே இல்லை, எதை இழந்தாலும் இதை இழக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தையோ மன அமைதியோ எதை இழந்தாலும் இதை இழக்கக்கூடாது. இதை இழந்துட்டு எதையும் பெறவும் தேவையில்லை. நீங்க எதை பெற்றாலும் பின்னாடி இதுலதான் வந்து நிக்கணும், இங்கதான் வந்து நிக்கணும். அதனால சொல்லுவாங்க, உடல் ஆரோக்கியம் மன அமைதி இருப்பவன் தான் உண்மையாலுமே கோடீஸ்வரன், உண்மையாலுமே யோகசாலி பாக்கியசாலி. யார் அப்படின்னு கேட்டா உடல் ஆரோக்கியமும் மன அமைதி இருப்பவங்க தான். மற்றது காசு பணம் சொத்து சுக இதெல்லாமே உறவுகள் எல்லாமே செகண்டரி தான், சரிங்களா? அப்ப இந்த உடலும் மனமும் கெட்டு போவதற்கு அடிப்படை என்ன காரணம்? நான் இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் மாணவர்களா இருக்குங்காட்டி கொஞ்சம் புரிதலுக்காக ஒரு தெளிவுபடுத்துறேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப ஒரு மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கோ, இப்ப நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோ, நானும் ஒரு PhD மாணவர், எனக்கு வயது 37. 37 வயது, இந்த உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அறிவு ஆன்மா எல்லாருக்கும். 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். 37 இயர்ஸுக்கு முன்னாடி நான் எங்க இருந்திருப்பேன்? எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்திருப்பேன், அவ்வளவுதானே. அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்திருப்போம் இல்லையா? அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வரக்கு முன்னாடி அம்மா வயிற்றுக்குள்ள தான் இருப்போம். அப்போ 3 கிலோ என்னோட வெயிட். சரி, அதுக்கு முன்னாடி 10 மாசத்துக்கு முன்னாடி போங்க, எங்க இருந்திருப்பேன்? 10 மாசத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய கருமுட்டை, அப்பாவுடைய உயிரணு, இந்த ரெண்டு அம்மா வயிற்றுக்குள்ள இணைந்து நான் கருவாக உருவாகி இருக்கிறேன், சரிதானுங்களா? சரி, அதற்கு முன்னாடி அப்பாகிட்ட தனியா உயிரணுவா இருந்தேன், அம்மாட்ட தனியா கருமுட்டையா இருந்தேன். இது வந்து சயின்டிபிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும், மாணவ செல்வங்கள் தெளிவா அதை புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில, சரிதானுங்களா? நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பாலுணர்வுல தெளிவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில பல பல சிக்கல்களை நம்ம சந்திக்க நேரிடும். அதனால நீங்க ரொம்ப தெளிவா இருங்க, நீங்க படிக்கிறதுக்கும் சரி, நான் வாழ்றதுக்கு மட்டும் சொல்லல, புரியுதானுங்களா? ஏதோ இது ஆன்மீகம் தத்துவம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, நீங்க படிக்கிறதுலயும் சரி, சரிதானா? படிக்கிறதுக்கு இந்த பயிற்சி மிக 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 முக்கியம். நான் என்னை பற்றி முதல்ல சொல்றப்ப நான் சாதாரணமா ஆவரேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆனா அந்த யோகா பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் நல்ல மதிப்பெண் எடுக்கிறேன் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த காயகல்ப பயிற்சி தான். அப்ப உங்களுடைய நினைவு திறனை பல மடங்கு பெருக்கக்கூடிய
மிக மிக குறுகிய காலம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் எங்க இருக்கிறேன், 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுக்குள்ள, அதுல இருந்து 10 மாசத்துக்கு முன்னாடி அம்மா வயிற்றுக்குள்ள ரெண்டு கருவா இணையறோம். அதற்கு முன்னாடி அப்பாவிடம் தனி உயிரணுவாக, அம்மாவிடம் தனி கருமுட்டையாக. இப்ப அம்மா வயிற்றுக்குள்ள போய் அந்த உயிரணு கருமுட்டையோடு இணையும் போது அது உங்களுக்கு எல்லாம் பாடங்கள்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிதானுங்களா? 23 குரோமோசோம், 23 குரோமோசோம் ரெண்டு சேர்ந்து 46 குரோமோசோமா நான் மாறுறேன். இதுக்கு பேர் தான் உயிரணு என்று பெயர். என்னங்க? உயிரணு என்று பெயர். நல்லா புரிஞ்சுட்டே வரணும். இப்ப அந்த உயிரணு இருக்கிறது, சரிதானுங்களா? மதன்குமாருடைய உடல் இருக்கிறதானா இல்ல, மதன்குமாருக்கு மனம் இருக்கிறதானா அங்க இல்ல, ஆனால் உயிரணு இருக்கிறது. இந்த உயிரணு என்ன பண்ணுது, அதுக்குள்ள நிறைய அறிவு இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு. அந்த அந்த அறிவை வைத்து கொண்டு, அம்மா கொடுக்கிற உணவை சாப்பாட்டை வைத்து கொண்டு அந்த உயிரணு என்ன பண்ணுகிறது, தன்னைத்தானே பில்டு பண்ணுது, பில்டு பண்ணுது. அந்த உயிரணு தான் பில்ட் பண்ணுது, நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா இது அந்த இடத்துல முக்கியமான விஷயம். அப்ப அந்த உயிரணு என்ன பண்ணுது, அந்த ஓர் அணுவை இரண்டு அணுவாக மாற்றுகிறது, இரண்டு அணுவை நாலு அணுவாக, நாலு அணுவை 8, 16 முதல் இப்படி நீங்க படிக்கிறப்ப மைட்டாசிஸ் மியாசிஸ் செல் பகுப்பு என்று நீங்கள் படித்திருக்கலாம். அந்த செல் பகுப்பின்படி அப்படியே அந்த உடல் செல்களை பல்கி பெருக வைத்து அதற்குள்ள ஒரு மாதத்திலே சில உறுப்புகள், இரண்டு மாதத்திலே சில உறுப்புகள், 3, 4, 5, 6, 7, 8, 9 மாதத்திலே 10 மாதத்திலே முழு குழந்தையாக வளர்ச்சி பெறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க யாரு செய்யல, இந்த உயிர் அணுதான் அந்த உடலை கட்டுகிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, ஒரு விதை போடுறீங்க, ஒரு விதை போடுறீங்க, ஏதோ ஒரு விதை போடுறீங்க, போட்டா அந்த விதையிலேருந்து செடி வருதா, செடி வருதா, இழை வருதா, அப்படியே மேலே தண்டு வருதா, அப்படியே கிளைகள் வருதா, புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த விதைக்குள்ள என்ன இருக்கு, அந்த செடிக்கான எல்லா ப்ளூ பிரிண்டும் இருக்கு உள்ள. அப்ப அந்த விதைய போட்டு தண்ணியை ஊத்துனா இது எந்த மாதிரி செடி வரணும், என்ன கலர்ல வரணும், சரிதானுங்களா, என்ன ஹைட்ல வரணும், புரியுதா, என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அதனோட லீவ்ஸ் எல்லாம், அதனோட ஸ்டெம் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், எல்லாமே அந்த விதைக்குள்ள இன்பிரிண்டட். ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இந்த லேப்டாப்புக்குள்ள வச்சிருக்கிறோமா இல்லையா, ஒரு சின்ன சிப்பு, அந்த சிப்புக்குள்ள எத்தனை ரெக்கார்டு வச்சிருக்கிறோம், எத்தனை பாட்டு வச்சிருக்கிறோம், எத்தனை படம் வச்சிருக்கிறோம், சரிதானே? அந்த பவர் பாயிண்ட் எப்படி தெரியுது, அதுல இருந்து உங்களுக்கு தெரியுது. அப்ப ஒரு இத்தனையோண்டு விதைக்குள்ள ஆழம்பழம் பார்த்திருக்கீங்களா, ஆழம்பழம் ஆலமரம், அதனோட பழம் சிவப்பு கலர், சின்ன சின்னதா இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, சரி, சுண்டக்கலை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த ஆழம்பழத்தை உள்ள பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள அத்தனை விதை இருக்கும், கொச்ச கொச்ச கொச்சான விதை இருக்கு. அதுல ஒரு விதை எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப சின்ன விதை. அந்த விதைய கீழே போட்டு தண்ணி ஊத்தி ஆரம்பிச்சீங்கன்னா அது பிரம்மாண்டமான மரமாக வளரும், புரியுதா நீங்களா? அப்ப அந்த விதைக்குள்ள அந்த மரத்தினுடைய எல்லா தன்மையும் அப்படியே உள்ள இறைவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், இறுக்கி சுருக்கி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மாதிரி அந்த உயிரணுவுக்குள்ளே, அம்மாவிடமிருந்து வந்த உயிரணுவுக்குள்ளேயும் அப்பாவிடமிருந்து வந்த உயிரணுவுக்குள்ளேயும் இரண்டுக்குள்ளேயும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பெற்ற பல ஆண்டு அனுபவங்கள், அதற்கு முன்னாடி அவர்கள் முன்னோர்களிடமிருந்து பெற்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் இறைவன் என்ன பண்றான், இறுக்கி சுருக்கி பிரிண்ட் பண்ணி ஒரு உயிரணுவா மாத்திடும். அப்ப நம்ம தொடக்கத்துல என்னவா இருந்தோம், உயிரணுவாகத்தான் இருந்தோம். அந்த உயிரணு தன்னைத்தானே பெருக்கி இந்த உடலை கட்டி கொண்டது. அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம், புரியுதா உங்களுக்கு? அம்மா கண் அம்மா மாதிரி இருக்கு, காது அப்பா மாதிரி இருக்கு, மூக்கு தாத்தா மாதிரி இருக்கு, நட பாட்டி மாதிரி இருக்கு, சொல்றாங்களா? நீங்க உங்க போட்டோ அம்மா அப்பா போட்டோ வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, முடி முதல் கொண்டு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்,
எப்படி சார் அப்படி? ஆமா, அது அந்த உயிரணுல இருந்து வந்திருக்கிறமா இல்லையா? அதனோட பிரிண்ட் வெளியில் எப்படி தாய் மரத்தினுடைய தன்மை அந்த மரத்திலே தெரியுமோ அது போல உடல் மட்டும் அப்படி இருக்காது, கேரக்டர். சரி, அப்பனுக்குள்ள தப்பாம பிறந்திருக்கிறான்னு சொல்றமா சொல்றாங்களா இல்லையா? இன்னொரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அதாவது அந்த சேலை எப்படி இருக்கும், அந்த நூல் எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்கு. நூல் நல்ல குவாலிட்டியான நூல் வச்சிருந்தீங்கன்னா சேலை குவாலிட்டியா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? நம்ம டீ தூள் டீ போடுறீங்கல்ல, டீ குடிக்கூடாது, அது வேற விஷயம். டீ தூள் குவாலிட்டியா இருந்தா டீ நல்லா இருக்கும், பால் குவாலிட்டியா இருந்தா டீ நல்லா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இது கெட்டு போச்சுன்னா அது கெட்டு போயிடும் இல்ல. இப்ப நூல் ஸ்ட்ராங்கா இல்ல, அப்ப சீலை ஸ்ட்ராங்கா இருக்காது. அது மாதிரி நூலை போல எப்படி சேலை குவாலிட்டி இருக்குதோ அம்மா அப்பாவுடைய தன்மை குழந்தையுடைய தன்மையாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப தேவை. இதை பற்றி அறிவு எந்த மக்களுக்கும் இல்லை மகரிஷிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த இடத்துலதான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். அதாவது உங்களுக்கு மாம்பழம் வேணும்னு வச்சுக்கோங்க, நீங்க மாங்கொட்டை போடணும், புளியங்கொட்டையை போட்டுட்டு எனக்கு மாம்பழம் வேணும் மாம்பழம் வேணும்னு எப்படி மாம்பழம் வரும்? சரிதானே? நிறைய பேர் எனக்கு நல்ல குழந்தை வேணும், உடல் ஆரோக்கியமான குழந்தை வேணும், மன அமைதியான குழந்தை வேணும், அறிவுபூர்வமான குழந்தை வேணும், அப்துல் கலாம் மாதிரி குழந்தை வேணும், அன்னை தெரசா மாதிரி குழந்தை வேணும். புரியுதா இல்லைங்களா? சரி, கேட்கறதெல்லாம் சரிப்பா, குழந்தை உற்பத்தி பண்ற நாம் அப்படி இருக்கணும் இல்ல? சரிதானுங்களா? எனக்கு மாம்பழம் வேணும்னா நீங்க மாங்கொட்டையை விதைக்கணும் இல்ல? அப்ப அந்த வித்து எப்படி இருக்குதோ அப்படித்தான மரம் வரும். வித்து எப்படி வேணா இருக்கோ, மரம் மட்டும் நல்லா வரணும்னா இது எப்படி சாத்தியம்? சரிதானுங்களா? நான் வேலைக்கு போக மாட்டேன் ஆனா சம்பளம் வரணுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு, அப்படியெல்லாம் வராது. அப்போ அந்த மரத்தினோட ஸ்ட்ரக்சர் மட்டும் அதுக்குள்ள இல்லை, அந்த உயிருக்குள்ள அந்த மரத்தினுடைய கேரக்டரும் இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லாட்டி சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ரொம்ப இனிப்பா இருக்குன்னு வச்சுக்கோ, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தால பெரியவங்க தான் என்ன சொல்லுவோம், அப்படியே செம்ம இனிப்பா இருக்குடா, இந்த விதையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கடா, நம்ம ஊர்ல போய் தோட்டத்துல போடலாம்டா, நம்ம நிலத்துல போடலாம்டா சொல்றாங்களா? ஏன் ஏன் அந்த விதைய போட்டா அதே டேஸ்ட்ல பழம் வரும்? சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அதே டேஸ்ட்ல பழம் வரும். சரிதானா? அப்ப அந்த விதைக்குள்ள சப்போட்டா பழ மரத்தினுடைய வடிவம் மட்டும் இல்லை, அதனுடைய கேரக்டரும் இருக்கு, கேரக்டரும் இருக்கு. அப்ப அம்மா அப்பாவுடைய வித்து சக்திக்குள்ள என்னுடைய வடிவம் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, அம்மா அப்பாவோட கேரக்டரும் இருக்கு. இப்ப புரியுதா நமக்கு ஏன் கோபம் வருது, நம்ம ஏன் டென்ஷன் ஆகுறோம், நம்ம ஏன் நல்லா படிக்கிறோம், நமக்கு ஏன் படிப்பே வரமானது? எல்லாத்துக்கும் காரணம் அம்மா அப்பா தான். அவங்க அப்படி இருக்கிற காரணம் அவங்க அம்மா அப்பா. அதனால அம்மா அப்பா மேல நான் குறை சொல்லல, அவங்களோட தன்மை நம்மகிட்ட வந்து போச்சு. இன்னொன்னு இருக்கு, அது சைக்கலாஜிக்கலா போனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது விதை எப்படி இருக்குதோ அது ஒண்ணு மெயின் காரணம், ரெண்டாவது சூழ்நிலை, நீங்க பிறந்து வளர்ந்து வாழ்ற சூழ்நிலை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சரி, அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் இந்த ரெண்டுக்கு அடிப்படை என்னுடைய தாய் தந்தையரிடம் இருந்து வந்த வித்து சக்தி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு பேரு உயிரணு, உயிரணு. அப்ப அந்த உயிரணுவில் இருப்பதுதான் என்னுடைய உடலாக மனமாக வருகின்றது என்றால், அப்ப என்னுடைய உடல்ல ஒரு நோய் வருது, மனதுல ஒரு சிக்கல் வருது, பிரச்சனை வருது அப்படின்னா அந்த உயிரிலே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வெளிப்படுகிறது. அதாவதுங்க, விதை நல்ல விதையா விதைச்சிங்கன்னா செடி நல்ல செடியா முளைக்கும். விதையிலேயே ஊசி போன சொத்த விதையெல்லாம் விதைச்சிங்கன்னா சிலது முளைக்காது, இல்லாட்டி அற குறையா முளைக்கும். அவ்வளவுதாங்க, இவ்வளவு அது புரிஞ்சா போதும். அப்ப அம்மா அப்பாவுடைய உயிரணுவான கருமுட்டை வித்து சக்தியிலே
அதுல என்ன தன்மை இருக்கிறதோ அதுதான் நம்ம உடலா மாறுது. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு அப்பா, அந்த அப்பா ரெகுலரா ஸ்மோக் பண்றாரு, ஸ்மோக்கிங் பண்றாரு, புகைப்பிடிக்கிறார். எப்ப இருந்து? அவரோட 20 வயசுல இருந்து புகைப்பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோ. இப்ப 20 வயசுக்கு புகைப்பிடிக்க ஆரம்பிச்சா அவருக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகுது. 10 ஆண்டு காலம் அவர் புகைப்பிடித்திருக்கிறார் அப்படின்னு வைங்க. இப்ப அந்த உடலுக்குள்ள நுரையீரல் கெட்டு போயிருக்குமா? கெட்டு போயிருக்காதா? 10 ஆண்டு காலம் ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3650 சிகரெட், 10 ஆண்டுகளுக்கு 36500 சிகரெட்டை அவர் புகைத்திருக்கிறார். அப்ப அந்த நுரையீரல் என்ன ஆகும்? கெட்டு சின்னாபின்னமா கிடக்குங்க இல்லையா. இப்ப இந்த உயிரணு இருக்கு இல்லைங்களா, இந்த உயிரணு அந்த அப்பாவுடைய உடல்ல இருந்துதான் வெளியே வருது. அப்ப அந்த அப்பாவுடைய உடலினுடைய தன்மையெல்லாம் எடுத்துட்டு தான் அது வெளியே வரும். புரியுதா? இது கொஞ்சம் சயின்டிபிக்கலான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப எந்த டாக்டருக்கு போனாலும் ஏதாவது நோயின்னு சொன்னா என்னன்னு கேக்குறாங்க, உங்க அப்பாவுக்கு இது இருக்கா, உங்க தாத்தாக்கு இது இருக்கா, உங்க பரம்பரையில யாராச்சுக்கு இருக்கா, ஹெரிடிட்டரியா வருதா, பரம்பரை நோயா கேக்குறாங்களா? இது எல்லாமே கேட்பாங்க சரியாங்களா, ஏன்னா அப்படிதான் வருது அது, அதான் உண்மை. அப்ப இந்த 10 ஆண்டு காலம் புகைத்த ஒரு நபரனுடைய வித்து சக்தியில அதற்குள்ள உருவாகக்கூடிய நுரையீரல் கெட்டிருக்குமா? நல்லா இருக்குமா? கெட்டுதான் சரிதானுங்களா. இதே இன்னொருத்தர் 10 ஆண்டு காலம் நல்ல ஜிம்முக்கு போய் இல்லாட்டி யோக பயிற்சி பண்ணி 20 வயசுல இருந்து 10 வருஷம் உடம்பு ஆரோக்கியமா ஜம்முன்னு வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய உடல்ல உயிரா உருவாகக்கூடிய வித்து சக்தி எப்படி இருக்கும்? ஆரோக்கியமான உயிர் சக்தியாக இருக்கும். அதான் நல்ல விதைன்னு சொல்றோம் சரிதானா. இந்த புகைப்பிடிப்பவரோட வித்து சக்தி எப்படி இருக்கும்? கெட்ட வித்து சக்தி, கெட்ட விதையா இருக்கும். புரியுதா? இல்ல இன்னொருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, 10 ஆண்டு காலம் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காருன்னா அவருடைய கல்லீரல் கெட்டு சின்னாபின்னமா இருக்கும், அவருடைய குடல் எல்லாம் கெட்டு சின்னாபின்னமா இருக்கும், அவருடைய பித்தப்பை கெட்டு கிடக்கும். அப்ப அதுல இருந்து உருவாகக்கூடிய அந்த வித்தும் அதுவும் அப்படிதான் இருக்கும். அப்ப அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, நான் இதுக்கு வர்றேன். இப்ப நுரையீரல் கெட்டு போன ஒரு நபர் அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு நுரையீரல் எப்படி கெட்டிருக்கும் சரிதானுங்களா. இப்ப இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ எனக்கு நுரையீரல் கெட்டிருக்கு அப்படின்னா அதுல மிகப்பெரிய காரணி என்னுடைய பெற்றோர்கள், அவர்கள் செய்த தவறுகள் அல்லது அவர்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளால் என்னுடைய நுரையீரல் கெட்டு கிடக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அதே மாதிரிதான் என்னோட அப்பாவுக்கு படிப்பே வராதுன்னு வச்சுக்கோ, என்னோட தாத்தா என்னென்னவோ பண்ணிட்டார் இல்லையா, இல்லாட்டி எங்க அப்பாவுக்கு நல்லா படிப்பு வரும். எங்க அப்பா படிச்சது 5வதுதான், உண்மையாலுமே எங்க அப்பா படிச்சது 5வதுதான். ஆனா தமிழ் அவர் அளவுக்கு ஸ்பீடா என்னால படிக்கவோ எழுதவோ முடியாது. சூப்பரா எழுதுவார், இங்கிலீஷ் கூட ஓரளவுக்கு படிச்சிருவார் சரிதானுங்களா. அப்ப 5வதுதான் படிச்சாரு, அவரு தான் ஸ்கூல்ல நம்பர் 1. அப்ப எப்படி? அப்ப அவர்கிட்ட இருந்து உருவாகிற அந்த வித்து சக்தியில அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கும். புரியுதா நீங்க? அப்ப அவர் படிக்கல ஃபெயிலா இருந்தாருன்னா அந்த தன்மை அது நம்ம கிட்ட இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய உடல் நலம் என்னுடைய பெற்றோருடைய வித்து சக்தியை பொறுத்திருக்கும். அது அம்மாவோட ஒரு 50%, அப்பாவோட ஒரு 50%ன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. சிலருக்கு எப்படி ஆகி போயிரும்னா, அப்பா நல்லா படிச்சிருப்பாரு, பையன் படிக்க மாட்டான். ஏன்னா அவங்க அம்மாவோட கேரக்டர் மெஜாரிட்டி அவங்க சேர்ந்திருக்கலாம், அவங்க அம்மா படிக்காதவங்கள இருந்திருக்கலாம். சிலர் அப்பா படிக்கவே மாட்டாரு, பையன் பயங்கரமா படிப்பான், அது அவங்க அம்மாவோட கேரக்டரோ அல்லது தாத்தாவோட கேரக்டரோ இருக்கலாம். அதில் இதை பத்தியெல்லாம் நான் பின்னாடி ஜீன் பத்தி பேசுறப்ப பேசுறேன். இப்போதைக்கு பொதுவா அடிப்படையா ஒரு அறிவு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோ. சரி, மனமும் எப்படி இருக்கும்? மனமும் அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா பயங்கரமா கோபப்பட்டாருன்னா அந்த கோபம்ங்கிற குணம் எனக்கு வந்துடும். எப்படி ஒரு நல்ல சுவை இருக்கிற கனியில இருக்கிற விதை இன்னொரு மரத்தை சுவையான கனியோடு உற்பத்தி செய்தோ, அதே போல அந்த அப்பாவுடைய கேரக்டர் எனக்கு வந்துடும்.
சரி, இதெல்லாம் எது வழியா வருது அப்படின்னு கேட்டா உயிரின் வழியாக வருகிறது. இப்ப மகரிஷி என்ன பாக்குறாரு, இந்த மனுஷனுக்கு என்னையா பிரச்சனை? ஒண்ணு உடம்புல பிரச்சனை, இல்லாட்டி மனசுல பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எதையா காரணம், இதெல்லாம் எங்கிருந்தையா இந்த பிரச்சனை வருது அப்படின்னா மகரிஷி பாக்குறாரு, உயிரில் இருந்ததாயா பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கிறார். உயிரில் இருந்துதான் பிரச்சனை வருகிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆங்கில மருத்துவம் உடல்ல தான் கவனிக்கும், ஆங்கில மருத்துவத்துக்கு உயிரை பற்றி தெரியாது. அதனாலதான் இதுல நிறைய சிக்கல்கள், நிறைய பக்க விளைவுகள், நிறைய சிரமங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அதற்கு வந்து உயிரை பற்றி தெரியாது, அது உடலை மட்டுமே பார்க்கும். ஆனால் சித்த மருத்துவம் உயிரை பார்க்கும். சித்துனா உயிர், சித்தர்கள்னா உயிரை உணர்ந்தவர்கள். சித்த மருத்துவம் என்றால் உயிரில் வேலை செய்யக்கூடிய மருத்துவம், நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. நீங்க நம்ம மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளவு வளர்ந்துருக்குது, சரியா, ஆங்கில மருத்துவம், ஆனா இது வரைக்கும் அதுக்கு உயிரை பற்றிய அறிவு கிடையாது, சரிதானா? இன்னும் அது வளர வேண்டிய இடம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அப்ப இந்த சித்த மருத்துவம் உயிரில் வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவம். அப்ப மகரிஷி பாக்குறாரு, அந்த உயிரில நம்ம சரி பண்ணிட்டா இந்த உடலிலும் மனதிலும் சரியாகுமா ஆகாதா? சரியாகுமா ஆகாதா? நீங்கதான் சிந்தனைக்கு எடுக்கும். இப்ப உயிர்ல இருந்துதான் தங்க ஒரு மனிதனோட உடலோ மனமோ வருது. நீங்க உயிர்ல போய் சரி பண்ணிட்டீங்கன்னா அப்ப அதுல இருந்து வரக்கூடிய உடலும் மனமும் நல்லா தானே இருக்கணும். இதத்தான் மகிழ்ச்சி புடிச்சிட்டாரு, சரியாங்களா? அதனாலதான் சொல்லுவாங்க, காயக்கல்பம் திருமணம் ஆகாதவர்கள் மாணவர்கள் செய்வது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு. ஏன்னா பிற்காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் கருவில் திருவுடைய தெய்வீக குழந்தைகளாக பிறக்க வேண்டுமானால் காயகல்பம் மிக மிக அவசியம் சொல்லுவாங்க. அது நீங்க மாணவ பருவத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா நீங்கள வெரி வெரி கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் சைல்ட்ஸ். நீங்க நல்லா படிக்கிறீங்க, படிக்காம இருக்கீங்க, எவ்வளவு பேர் கலந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி படிக்கிறவங்க கலந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இங்க உள்ள ஒவ்வொருத்தருமே மிக மிக புண்ணியசாலிகள் அப்படிங்கறது மட்டும் நீங்க தெளிவு பண்ணி, சரி, இல்லாட்டி இந்த கலையை அவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியாது. நான் அடிக்கடி நினைத்து பாக்குறது உண்டு, ஏன்பா இந்த டிவி பாக்குறதுக்கு, கண்ட ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு, தியேட்டருக்கு எல்லாம் இத்தனை பேர் போறாங்களே, இது ஏன்பா இந்த நல்ல விஷயத்துக்கு வர முடியாது? சேலஞ்சே நான் சொல்ல, இதுக்கு வர முடியாது. புண்ணியம் இருந்தாதான் இதுக்கு வர முடியும், நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க இன்னைக்கு, சரிதானுங்களா? புண்ணியம் இல்லாட்டி இங்க வந்து வர முடியாது, வந்து நிக்கவும் முடியாது, சரிதானுங்களா? கற்றுக்கொள்ளவும் முடியாது, கற்றுக்கொள்ளத செய்யவும் முடியாது. அப்ப புண்ணியம் வேணும். இப்ப நாம உள்ள இருக்கிறவங்க எல்லாம் புண்ணியசாலிகள் என்பதை மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டீங்கனாவே நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப மகரிஷி என்ன பண்றாரு, அப்ப இந்த உயிரை சரி பண்ணிட்டா உடல்ல இருக்கிற நோயும் குணமாயிரும், மனதில் இருக்கிற பிரச்சனையும் குணமாயிரும். அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, இந்த பயிற்சி முறையை வடிவமைக்கிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இது கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும்னு நினைச்சாரு, கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே போயிட்டாரு. 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தத நம்ம ஆள 4 நிமிஷம் செய்யறதுக்கு நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் மனுஷன் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, சரிதானா? நாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோம். சரி, அப்ப இந்த பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏன் இந்த பயிற்சி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுதான் மெயின் விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சியானது உயிருக்கான ஒரு பயிற்சி. அப்ப உயிருக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது இந்த உடல்ல இருக்கிற பிரச்சனை, மனதில் இருக்கிற பிரச்சனை முற்றிலுமாக உங்களுக்கு நீக்கப்படும். இன்னும் ஒரு படி மேல போய், இந்த உயிர்ல தான் பாவ புண்ணியங்கள் இருக்கு. நம்ம அம்மா அப்பா செய்த நல்லது கெட்டதெல்லாம் அந்த உயிர்ல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பாவ புண்ணியத்தையும் போக்கி நம்ம வாழ்க்கையில எந்த துன்பமும் வராமல் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. எந்த துன்பமும் சொல்லிட்டு இருக்க, நீங்க முறையா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்க துன்பமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஆனா முறையா செய்து வந்தால்தான்,
நீங்க வாழ்க்கையில் நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் தயவு செய்து பின்னர் ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரத்துல இந்த பயிற்சியை தெளிவாக உங்களுக்கு கத்துக் கொடுத்துக்கோ. அப்புறம் நீங்க தயவு செய்து இதை தொடர்ந்து தெளிவாக செய்து வாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? சரி, இப்ப காலம் பார்த்துற ஒரே நிமிஷம், இன்னொரு 7 நிமிஷம் இருக்கா? சரி, இந்த பயிற்சிய எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கி குருவின் திருவடியை போற்றி நம் ஆன்மீக வாழ்க்கையில் அடியெடுத்து வை. இறையலும் குருவர்களும் நமக்கு என்றென்றும் துணை இருக்கட்டும். இது பேர் காயக்கல்புன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பேரை மாத்தி வச்சிருக்கிறோம், கல்ப யோகம் என்று நாம் வைத்திருக்கிறோம், சரிதானுங்களா? இது என்ன யோகம்? கல்ப யோகம். கல்பம் என்றால் அழியாதது, உறுதியானது, நிலையானது, நீடித்தது, சரிதானுங்களா? அழியாத தன்மை கொண்டது. அப்ப இந்த யோகம் என்ன பண்ணும்? நம்ம உடலை அழியாத தேகமாக மாற்றும். அப்ப உடல் அழியாத தேகமாக மாறும் பொழுது உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் மனம் அத்தனையும் அழியாத தன்மைக்கு ஒரு உயிரை வளப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த கல்ப யோகம். சரி, இந்த மகான்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. கடவுள்னா யார், உயிர்னா என்ன, முதுமைனா ஏன், வறு நோய் ஏன் வருது, இறப்பு ஏன், வறுமை ஏன், புத்தர் முதல் கொண்டு பல மகான்களுக்கு இந்த கேள்வி. அப்ப அந்த கேள்வியை வைத்து கொண்டு அந்த கடவுளை காண முயல்கிறவர்களை பக்தர்கள்னு சொல்றோம். கண்டு தெளிந்தவர்களுக்கு பேர் சித்தர்கள்னு பேர். யாருங்க? இறைவனை உணர்ந்து தெளிந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் அந்த மெய்யறிவு என்ற இறைநிலையையும் உணர்ந்தவர்கள். குண்டலினி என்கின்ற உயிர் சக்தியை எழுப்பி நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு, 7 நாளமில்லா சுரப்பிகள். இதை பத்தி எல்லாம் பின்னாடி தெளிவா பார்ப்போம். இது சிம்பிளா மேலோட்டமும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தல். மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புற அனாத விசுத்தி ஆக்னே துரியம் என்ற நிலைகளிலே சென்று பல அனுபவங்களை பெற்று வெற்றி கண்டு அப்பால் உள்ள எல்லாம் ஆன சுத்த வெளியில் நிலைத்து பரம்பொருள் என்ற ஆற்றலை அறிந்து சித்தி பெற்றவர்களை சித்தர்கள் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நீங்க தியானம் வர்றப்ப உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஃபைனல் பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். பல ஆண்டுகள் விஞ்ஞானிகள் பதில் தரவில்லை. எதுக்குங்க? இந்த உயிரை பற்றிய முழு விளக்கத்தை எல்லாராலையும் முழுசா கொடுக்க முடியல. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த இறை உணர்வை பெற்ற பிறகு மேற்கூறிய எல்லா வினாக்களுக்கும் அவர் விடை கண்டுபிடிக்கிறார். சரி, சித்தருங்கிறவங்க யாரு? கிட்டத்தட்ட 10-15வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். இப்பவுமே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இறப்பு இல்லையே, அவங்களுக்கு உயிர் போகாது இல்லையா, ஜீவசமாதி தானே, சரிதானுங்களா? இந்த கல்ப யோகம் என்ற பயிற்சியை பற்றி புரியாத பரிபாஷையில் ஓலைச்சுவடுகளில் எல்லா பக்கம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த 18 சித்தர்கள் மிகவும் பிரபலமானவர்கள். அவர்கள் உயிர் பிரியாமல் மன இயக்கத்தை மாத்திரம் நிறுத்தி கொண்டு உயிர் பிரியாத உடலை பெற்று ஜீவசமாதி அடைந்தவர்கள். அவர்களின் உடல்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெடாமல் இருக்கிறது. நீங்க இந்த நெட்ல எல்லாம் போனீங்கன்னா 18 சித்தர்களை பற்றி நீங்க பார்க்கலாம், சரிதானுங்களா? இதுல கொஞ்சம் கொஞ்சம் பெயர்கள் எல்லாம் மாறி இருக்கும். ஏன்னா அது வடநாட்டுல ஒரு 18 சித்தர்கள், தென்னாட்டுல ஒரு 18 சித்தர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க அடிப்படையான புரிதலை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஸ்லைட்ல எந்தெந்த சித்தர்கள் எந்தெந்த இடத்துல ஜீவசமாதி அடைந்தார்கள், அவர் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. இதுலயும் நெட்ல போனீங்கன்னா கிடைக்கும், சரிதானுங்களா? உங்களுக்கு மிக நியரரா இங்க நம்ம அதிகமா பார்த்தது 9வது நம்பர் பாத்தீங்கன்னா கொங்கணர் என்ற ஒரு சித்தர். அவர் திருப்பதியில ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். மதுரையில சுந்தரனார், வைத்தீஸ்வரன் கோயில் கேள்விப்பட்டிருக்கலாம், தன்வந்திரி என்ற ஒரு மகான், சரிதானுங்களா? திருமூலர் நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், திருமூலர் திருமந்திரம், சரிதானுங்களா? சிதம்பரத்துல அவரு ஆயிருக்கார். பதஞ்சலி மகான் யோக சூத்திரத்தை எழுதியவர்கள் அவர் ராமேஸ்வர். சரி, எத்தனை வருஷம் சார் வாழ்ந்திருக்கார்? 4 யுகம். இந்த யுகத்தினுடைய கணக்கு ஒவ்வொரு இடத்துல சில இடத்துல மாறி மாறி இருக்கு. ஆனா ஒரு யுகம் என்பது 12,000 ஆண்டுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு யுகம் என்பது 12,000 ஆண்டுகளை குறிக்கும். அப்ப 4 யுகம்னா 48,000 ஆண்டுகள்னு அர்த்தம், சரிதானுங்களா? திருமூலருக்கு பாத்தீங்கன்னா 3,000 ஆண்டுகள்னு போட்டுருக்காரு.
அவர் எழுதியது திருமந்திரம் எனும் நூல். ஒரு வருடத்திற்கு ஒரு கவி எழுதுவார் அப்படின்னு அதுல ஒரு கணக்கு சொல்றார். இதெல்லாம் முன்னோர்களை பற்றிய ஒரு சான்று. போகர் நேரரா பழனியில பாத்தீங்கன்னா 300 வருஷம் வாழ்க்கை. போகர் பழனி போனீங்கன்னா ஜீவ சமாதி, சரிதானுங்களா? பழனியில பின்னர் மேல இருக்கும், சன்னதிக்கு பக்கத்தால் இருக்கும். நீங்க எல்லாம் இனி என்ன பண்ணணும்னா, இந்த கோவில்களுக்கு போறப்ப இந்த சித்தர்களோட ஜீவ சமாதி இருந்ததுன்னா நீங்க அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். ஏன்னா அவர்கள் மிகப்பெரிய சக்தியை அங்க வச்சுட்டு ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. அதனாலதான் அந்த சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு போனா பல நன்மைகள் நடக்கும். திருப்பதி போனா திருப்பம், பொருளாதாரத்திலே உயர்வு, வைத்தீஸ்வரன் கோயில் போனா நோயெல்லாம் குணமாயிரும், பழனி போனீங்கன்னா நோயெல்லாம் குணமாகும், சரிதானுங்களா? இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிற இடத்துலயும் மிகப்பெரிய அபரிமிதமான ஆற்றல். ஏன்னா அவங்க அந்த சக்தியை அந்த இடத்துல வைத்துட்டு அவங்களுடைய மன இயக்கத்தை நிறுத்திட்டு இறைவனோடு இணைஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க எப்ப போனாலும் ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா அங்க தியானம் பண்றது அப்படிங்கிறது முக்கியமா வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்க போற கோவில்கள் கூட ஜீவ சமாதி இருக்கிற இடங்களா போனீங்கன்னா ரொம்ப நல்லது. கோயில்கள் போறது நல்ல விஷயம், சரிதானுங்களா? சரி, இப்ப சித்தர்கள் இதற்கு நிறைய சான்றுகள் கொடுக்குறாங்க. உயிராற்றலை சேமிக்க சித்தர்கள் கண்ட வழிமுறைகளை அவங்க சான்றாக நமக்கு கொடுக்குறாங்க. நான் இதுதான் பாடல், இதுதான் உங்களுக்கு புரியாதுன்னு நான் சொன்னேன், இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எனக்கெல்லாம் முதல் சொல்ற சுத்தமா புரியல, விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. உரு தரித்த நாடியில், உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல், விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும், அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே. இவர் வந்து, இவருக்கு பேரு வேற பேரு, இவர் இறைவன் சிவனுடைய வாக்கை அப்படியே, இறை வாக்கை அப்படியே சொன்னதுனால இவருக்கு சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு பேர், சித்தர். இவர் என்ன சொல்றாரு, உரு தரித்திருக்கின்ற அந்த நாடியிலே ஒடுங்குகின்ற அந்த வாயுவினை கருத்தினால் இருத்தியே கபாலத்தில் ஏற்றி விட்டீர்களானால், அப்படி உங்களுக்கு முடியும்னா விருத்தரும் பாலராவர், விருத்தரும்னா கிழவர், வயதானவர், வயோதிகர், அவரும் இளையவராக இளமையான தோற்றம் உள்ளவராக மாற முடியும். மேனியும் சிவந்திடும், பொன்னிறமாக அவருடைய மேனி ஜொலிக்கும், அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே. இறைவன் சத்தியமாக இது உண்மைங்கிறார். அவையார் என்ன சொல்றாங்க, வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுட்பெருக்கம் உண்டாம். நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுவான அது ஓஜஸ் வாயு, அதையும் தெரியும். அந்த வாயுனுடைய வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுட்பெருக்கம் உண்டாம், பல ஆண்டுகள் வாழ முடியும். தாயுமான சுவாமிகள் மகரிஷியுடைய மிக உன்னதமான ஒரு குரு. அவர் என்ன சொல்றாரு, கால் பிடித்து, கால்னா காற்றை பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தின், மதினா தலை, மதிமண்டலத்தின் மேலெழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே. இந்த உடம்பு விழுந்துருமா இறைவா? பராபரம்னா இறைவனை பத்தி பராபர கண்ணில் பாடினார் திருமூலர். இன்னும் பல கவிகள் இருக்கு, உதாரணத்துக்கு ஒரு 4-5. உச்சியிலே ஒளிமிகு நாதத்தை நச்சியே இச்சையுடன் கொள்வாருக்கு நமன் இல்லை, யார் இல்லைங்க, யமன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி, மகரிஷி அவருடைய கான்செப்டே என்னன்னா நோயை குணப்படுத்தக்கூடாது, மகரிஷியோட கான்செப்டே அதுதான். வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணாதப்பா, வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கப்பா, நோயை குணப்படுத்துவதை விட அதை எதிர்ப்பதுதான் சிறந்த முறை. எதிர்ப்பதுன்னா சண்டை போடுறதுல, வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு சொல்லுவோம். மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க நான் சொல்றேன், இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இனி எல்லா நோய்கள் உடம்புல மனதுல பிரச்சனைகள் எல்லாம் இந்த சமுதாயத்துல வரத்தான் செய்யும். அந்த வர்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்க உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி கொண்டால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நீங்க அற்புதமான வாழ்க்கையாக வாழ முடியும். எனவே இந்த உணவு, மூலிகை, மருந்து, நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி, இவை எல்லாமே உடலை வளர்க்க உதவும்.
ஆனால் எல்லா நாட்டினருக்கும் எல்லா பருவத்திற்கும் ஏற்ற ஒரு நோய் எதிர்க்கக்கூடிய பயிற்சி தான் இந்த கல்பயோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பயிற்சி. சரி, நாம எத்தனை ஸ்லைடு பார்த்திருக்கோம்னா 15 ஸ்லைடு பார்த்திருக்கிறோம், சரிங்களா. நம்ம இதுக்கு அடுத்த ஸ்லைடு வந்து 16 ஸ்லைடு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா. இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு டேட் 10/04/22 கம்ப்ளீட். ஓகே, செஷன் 1 நான் போட்டு வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீக் நாம வந்து இதுல இருந்து கண்டினியூ பண்ணி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய அன்பர்களை, நிறைய மாணவர்களை, ஏன்னா குறிப்பா மாணவ செல்வங்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத மகிழ்ச்சி அவர்களுடைய முழு கனவு. அதனால நீங்க அனைவரும் முழுமையாக இது கலந்து ஆன்ம உயர்வு பெற வேண்டும், பிறரையும் இணைத்து அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேர் ஆற்றலினுடைய கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். அன்பர்களே, இப்போ உலக நல